வாரிசுகள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யார் சொல்வது? பாஜக சொல்றாங்க. மோடி அவருக்கு வாரிசு இல்லை. வாரிசு அரசியல் பற்றி உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இதற்கு பேர் மூணாவது இடமா? ஆள் கிடைக்காத புறம்போக்கினி. காமாட்சி அருள்வாளிக்கிற காஞ்சிபுரத்தில் வென்றாயா? எங்கே வென்றாய்? சென்னை மாநகராட்சியில் மேற்கு மாம்பலத்தில். மேற்கு மாம்பலத்தில் வென்றாய். நான் வந்து இப்போ அண்ணாமலை ஆலோசனை கூட்டத்தில் வந்து பாஜகவினர்கிட்ட ஆலோசனை கூட்டம் அண்ணாமலை ஆலோசனை கூட்டத்தில் சொல்லுங்க. உனக்கு கட்சிக்கு தலைமை தாங்க தகுதி இல்லை. இல்லை, அது அவங்க தானே சொல்லணும். யார் சொல்லணும்? பிஜேபி தொண்டர் சொல்றான், ஏண்ட சொல்றான், உன்னை தூக்கி கடல்ல போடுறான், அவ்வளவு ஆத்திரத்தில் இருக்கான். தமிழ்நாட்டு மாணவருடைய பயண செலவை அரசே ஏற்கும் ஸ்டாலின் அறிவித்த பிறகுதான் நீ அறிவிச்ச, அதனால தானே சொல்லுகிறான். இப்படிப்பட்ட அரசியல் தரித்திரங்களை எல்லாம் சிரித்து கொண்டு நீங்க கேள்வி கேட்கவும் நான் பதில் சொல்லவும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பது மூத்த அரசியல்வாதி, இலக்கியவாதி, எழுத்தாளர், பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரோட பிறந்த நாள். திமுகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சிந்து மலைத்துளி போல் சிறந்தவர், சந்த திருப்புகள் போல் தித்திப்பவர், முந்தும் தமிழ் மொழி போல் எதற்கும் முன்னிற்பவர், வாராது வந்த மாமணியாய் தமிழர்களுக்கு வரமாய் வாய்த்தவர் மு க ஸ்டாலின். அவருடைய 69வது பிறந்த நாள் இந்த நாள். 1000 பிரைகாண லிபர்டி தமிழ் மூலம் முதலமைச்சருக்கு பாயிரம் பாடுகிறேன், பல்லாண்டு சேர்க்கிறேன். நேற்று உங்களில் ஒருவன் அப்படின்ற முதலமைச்சரோட சுயசரிதை, அவர் எழுதிய புத்தகம், அதை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டார். அதில் பல இந்தியாவை சேர்ந்த பல இளம் தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. திராவிடம் என்ற விதையை இந்தியா முழுவதும் விதைப்பதற்கான ஒரு முயற்சி, ஒரு முன்னெடுப்பு, சமூக நீதி கூட்டமைப்பு கூட அப்படியான ஒரு முயற்சி தான் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருந்தார். நேற்று நடந்த நிகழ்வு ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம். எப்படி பார்க்குறீங்க அந்த நிகழ்வை? நேற்று நடந்த நிகழ்ச்சி ஒரு நூல் வெளியீட்டு விழா மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்து அரசியலின் தட்பவெட்பத்தை திசை மாற்றுகிற நிகழ்ச்சி. அதை தாண்டி திராவிட இயக்கத்தின் மாடலை இந்தியாவின் திசைகள் தோறும் கொண்டு செல்வதற்கான முயற்சியினுடைய தொடக்கம் அது. அதற்கு பிறகு சொன்னால், ஒரு யூனியன் பிரதேசம் புதுச்சேரி, அவர்கள் மாநில உரிமை கேட்கிறார்கள். எல்லா யூனியன் பிரதேசங்களும் எங்களுக்கு மாநில உரிமை வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் ஒன்றாகவும் நன்றாகவும் இருந்த மாநிலத்தை ரெண்டாக உடைத்து அதை யூனியன் பிரதேசமாக்கி மாநில அரசினுடைய கருத்து கேட்காமலேயே காஷ்மீரில் ஒரு கரிச்சிதைவை செய்தார்கள். அந்த காஷ்மீர் மண்ணிலிருந்து உமர் அப்துல்லா வந்து கலந்து கொண்டார். பெரும்பான்மை இந்தி பேசக்கூடிய மாநிலத்திலிருந்து பீகார் மாநிலத்தின் எதிர்கட்சி தலைவர், எதிர்கால பீகார் அரசியலை தீர்மானிக்க இருக்கிற தம்பி தேஜஸ்வி வந்து கலந்து கொண்டார். இடதுசாரிகளை நிராகரித்துவிட்டு இந்திய அரசியலை கணிப்பதும் இந்திய அரசியலை தீர்மானிப்பதும் ஆரோக்கியமான போக்கல்ல என்பதை சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லுவதற்காக இடதுசாரி இயக்கத்தின் சார்பில் மலையாள மண்ணின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய பினராயி விஜயன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். பகுத்தறிவு பாரம்பரியத்திற்கு உரிமையுடைய தலைவர் என்பதை உலகுக்கு சொல்ல சத்யராஜ் கலந்து கொண்டார். இலக்கியமும் தமிழும்
திராவிட முன்னேற்ற கழகத்தால் பேணி வளர்க்கப்பட்டது. அதிலே நீண்டகாலம் பயணித்து இலக்கிய பொன்விழா காண இருக்கின்ற அண்ணன் கவிப்பேரரசு வைரமுத்து கலந்து கொண்டார். நாடாளுமன்ற திமுக குழுவின் தலைவர் அண்ணன் டி ஆர் பாலு முன்னிலை வகிக்கவும், நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவர் அன்பிற்கினிய சகோதரி கனிமொழி வரவேற்புரை வழங்கவும், முதலமைச்சர் ஏற்புரை நிகழ்த்தவும், நேற்று நடந்த கூட்டம் இந்திய துணைக்கண்டத்தின் தலைவிதியை தீர்மானிக்கிற இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. பாசிச வல்லாதிக்கத்தை வீழ்த்துவதற்கான போரில் தமிழ்நாடு முந்துகிறது, அதற்கு திமுக முகம் தருகிறது என்பதை புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைப்பதற்கு நடந்த நிகழ்ச்சியாகவும் இது கருதப்படுகிறது. மாநில உரிமை பேசுகிற தமிழ்நாடு அல்லாத மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்க சிலர் வந்து இந்த விழாவில் கலந்துக்கல, அதுவுமே கூட ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இல்லை அவங்க தவிர்த்துருக்குறாங்களா, இல்லை அவங்கள அழைக்கலையா அப்படின்றது கூட ஒரு விவாதமாக இருக்குது. இப்போ மம்தா பானர்ஜி வரல, கேசிஆர் வரல, உத்தவ் தாக்கரே வரல, அவங்களாம் வந்து பாஜக எதிர்ப்பில் இணைந்து நிற்கிறவங்க தான். இப்போ அவங்களையும் சேர்த்துருக்கணும், அவங்களையும் சேர்த்துருக்கணும். ஆனால் காங்கிரஸை தவிர்த்து விட்டு, ஏன்னா காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய் வியாபித்து கிடக்கிற கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸை மறுதளித்து விட்டு பிஜேபிக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைப்பது என்பது சிரமமாக இருக்கும் என்பது என் கருத்து. ஆகவே காங்கிரஸை உள்ளடக்கிய ஒரு அணியை திமுக எதிர்பார்க்கிறது. இதை உணர்த்துவதற்காகத்தான் ராகுல் காந்தி அந்த நூலை வெளியிட்டார். ஆகவே காங்கிரஸிலிருந்து பிரிந்தவர் தான் மம்தா பானர்ஜி, காங்கிரஸிலிருந்து பிரிந்தவர் தான் சரத்பவார், காங்கிரஸிலிருந்து பிரிந்தவர் தான் ஜெகன்மோகன் ரெட்டி. ஆகவே அவர்களுக்கு அந்த நல்லெண்ணத்தை இந்த நூல் வெளியீட்டு விழா மூலம் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் உணர்த்தி இருக்கிறார். இந்த முயற்சி வந்து தேர்தலுக்கான முயற்சி மட்டுமல்ல, சமூக நீதியை இந்தியா எங்கும் கொண்டு செல்லணும் அப்படின்ற முயற்சி தான் முதலமைச்சர் சொன்னாலும், இப்போ இந்த அடிப்படையில் வச்சு பார்த்தா 2024 தேர்தலில் பாஜக வீழ்த்துவதற்கான ஒரு திட்டமாக தான் இது இருக்குதுன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுக்கிற முயற்சி வெற்றியடையுமா, இல்லை அது ரொம்ப சிரமமான பணி இல்லையா? இப்போ மம்தா பானர்ஜி, கேசிஆர், உத்தவ் தாக்கரே இவங்க எல்லாரும் இணைக்கிறது இல்லை, சிரமமான பணி தான். ஆனால் போன தடவை நிகழ்ந்தது மாதிரி இந்த தடவை நிகழ்ந்து விடக்கூடாது. அதனால் அதனுடைய அபாயத்தை, நேர இருக்கிற விபத்தை தடுக்க வேண்டும், அது மிக முக்கியமானது. ஆகவே எதிர்கட்சிகள் சிதறிவிடக்கூடாது என்று திமுக கருதுகிறது. இந்த அணியில் காங்கிரஸ் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் திமுக எதிர்பார்க்கிறது. அதை தாண்டி ஒரு மதசார்பற்ற அணி என்கிற ஃப்ரேமுக்குள் இருக்கிற கட்சிகள் அது. இது நீண்டகாலம் பயணம் செய்த கட்சிகள். ஆகவே இந்த கட்சிகளுக்குள் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த மம்தாவால் முடியாமல் இருக்கலாம், இடதுசாரிகள் அந்த முயற்சியில் தோற்றுப்போகலாம், ஆனால் திமுகவின் தலைவர் வெல்வார் என்பது வெளிப்படை. அதற்கான அடிப்படை தகுதி திமுகவுக்கு இருக்கிறது, இதை நேற்றைக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். கலைஞர் காலத்தில் யார் பிரதமர் அப்படின்றத முடிவு செய்கிற இடத்துல சில நேரங்களில் கலைஞர் இருந்திருக்கிறாரு அப்படின்றது வரலாறு. மு க ஸ்டாலின் அது போல் இருப்பார்னு எதிர்பார்க்குறீங்களா? அதற்கான தேவை வந்திருக்கிறது இன்னைக்கு, ஏன்னா ஹிஸ்டரி செல்ஃப் ரிப்பீட். 1975 ரெண்டாவது சுதந்திர போர், அதற்கு அன்றைக்கு கலைஞர் தான் முகமாக இருந்தார். தெற்கில் கலைஞரும் வடக்கில் ஜெயபிரகாஷ் நாராயணனும் அந்த ரெண்டாவது சுதந்திர போருக்கு தலைமை தாங்கினார்கள். எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய இமாலய பணியில் கோபாலபுரம் தான் அன்றைக்கு தலைநகராக இருந்தது. சரித்திரம் மீண்டும் திரும்புகிறது. தன்னுடைய தந்தை ஆற்றிய அந்த இமாலய பணியை தன்னுடைய எளிய தோளில் சுமப்பதற்கு
அண்ணன் ஸ்டாலின் தயாராகிவிட்டார் என்பதை அவர் நேற்றைக்கு உணர்த்தியிருக்கிறார். 75 நடந்ததை விட நிகழ்ந்ததை விட இப்பொழுது நமக்கு ஒரு பெரிய பேராபத்து வந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி ஒரு பெரிய பண்பாட்டு பெட்டகம், ஒரு பேரறிஞர், அதை தாண்டி சமூகம் இலக்கியம் சார்ந்து சிந்திக்கிற அபூர்வமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இறையன்பு, அவரிடத்தில் கேட்காமல் முதலமைச்சருக்கே சொல்லாமல் அவரை பணிமாற்றம் செய்வதற்கு கூட அதிகாரத்தை தகவமைத்துக் கொள்வதற்கு தவியாய் தவிக்கிறார்கள், தாந்தோன்றித்தனமாக சிந்திக்கிறார்கள். அதனால் அப்போதிருந்ததை விட இப்போது ஆபத்தும் நெருக்கடியும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு ஊனமும் ஏற்படக்கூடிய நிலைமையில் அந்த முயற்சியில் இறங்குவது திமுகவுக்கு அவசியமாகிவிட்டதால் இந்த பணியில் அண்ணன் ஸ்டாலின் கலைஞரை பின்பற்றி இறங்கியிருக்கிறார் என்று கருதலாம். நேற்று நடந்த நிகழ்வில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தவிர்த்து எல்லாருமே வாரிசுகள், அது முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருக்கலாம், உமர் அப்துல்லாவாக இருக்கலாம், தேஜஸ்வி யாதவாக இருக்கலாம், ராகுல் காந்தியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? வாரிசுகள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யார் சொல்வது? பாஜக சொல்கிறாங்க. மோடி அவருக்கு வாரிசு இல்லை. இல்லை, அது அவர் அரசியல் ரீதியான விமர்சனமாக நீங்கள் பார்க்கலையா? அது அரசியல் ரீதியான விமர்சனமாக எப்படி இருக்க முடியும்? ஸ்டாலின் யார்? கருணாநிதியின் வாரிசு என்பது மட்டும்தானா? 23 வயதில் நெருக்கடி நிலையை எதிர்த்து திருமணமாகி 5 திங்களில் 1000 அதாவது விசா வாங்கி கொண்டு தேனிலவுக்கு போகிற நேரத்தில் விசா சட்டத்தில் கைதானவர் அவர். காதல் கடிதம் எழுதுகிற வயதில் கலைஞர் கடிதம் படித்து உரம் பெற்றவர் அவர். ஆக ஒரு 150 கால பங்களிப்பு. அவர் எடுத்த உடனே முதலமைச்சரா? இல்லை, திமுகவின் இளைஞரணி செயலாளர், திமுகவின் பொருளாளர், ஆயிரவிளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மாநகராட்சி மன்றத்தினுடைய மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதல்வர், செயல் தலைவர், தலைவர் என்று பல படிகள் கடந்து திமுகவினுடைய விளிம்பு நிலையில் இருக்கிற தொண்டனின் பரிபூரணமான அங்கீகாரத்தை பெற்று ஒரு இயக்கமே அவராக மாறியிருக்கின்ற ஒரு மகத்தான தலைவர் அவர். அதை எப்படி நீங்கள் வாரிசு அரசியல்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு பீகாரில் வல்லாதிக்கத்திற்கு பெரிய சிம்மசுப்பரமாக இருக்கிறவர் தம்பி தேஜஸ்வி. காஷ்மீரில் இன்றைக்கு காட்டுமிராண்டித்தனம் அரங்கேற்றப்படுகிறது, பச்சை இரத்தம் பரிமாறப்படுகிறது. காஷ்மீர் மலையின் உச்சியில் இன்றைக்கு அருவிகள் வழியவில்லை, இரத்தங்கள் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த மண்ணினுடைய சுகத்துகத்தை தீர்மானிப்பதற்கு அன்றைக்கு அகரம் எழுதியவர் ஷேக் அப்துல்லா. அந்த பணியை அவருடைய வழியில் நின்று தொடர்ந்தவர் ஃபரூக் அப்துல்லா. அந்த ஃபரூக் அப்துல்லா செய்த வேள்விக்கு இன்றைக்கு தலைமை தாங்குகிறவர் உமர் அப்துல்லா. இப்படி ஒரு குடும்ப பாரம்பரியம் பிஜேபி என்கிற அந்த காவி கும்பலின் கையில் யாராவது இருக்காங்களா? நீ இரவில் வாங்கியில்லாம கட்சி நடத்துகிறாய். இன்னைக்கு உன் கட்சியில் இருக்கிற சிந்தியா மத்திய அமைச்சர் யார்? அவன் வாரிசு இல்லையா? மேனகா காந்தியை அமைச்சராக்கினியே, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மேனகா காந்தியை, அது இந்திரா காந்தி குடும்பத்தின் மருமகளை, அமரர் சஞ்சய் காந்தியினுடைய காதல் மனைவியை நீ மத்திய அமைச்சராக்கினாயே, இதற்கு என்ன பெயர்? அதே மேனகா காந்தி சஞ்சய் காந்தி அவர்களுடைய பிள்ளை வருண் காந்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினாயே, இதற்கு என்ன பெயர்? உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கினுடைய மகன் களத்தில் இருக்கிறாரு, இதற்கு என்ன பெயர்? இன்னைக்கு மத்திய அமைச்சர் தாக்கூர் யாருடைய புதல்வர்? யார் வாரிசு அரசியலை பற்றி பேசுவது? இந்தியாவினுடைய கிரிக்கெட்டின் அடியும் முடியும் இன்றைக்கு அனுபவிப்பவர் யார்? இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய மகன் இல்லையா? வாரிசு அரசியல் பற்றி பேசுவதற்கு பிஜேபி கட்சி இனிமேல் ஒரு அடி எடுத்து வைத்தால் 1000 அடிகள் அவர்களுக்கு திரும்ப கொடுக்க
எங்களிடத்தில் பல்லாயிரம் ஆதாரங்கள் இருக்கின்றன. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது அவங்க சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு, சென்னை மாநகராட்சியில் ஒரு இடம், மேற்கு மாம்பலம் 134வது வார்டில் பாஜக வேட்பாளர் ஜெயிச்சிருக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அது உளறி கொட்டுவதற்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டுமென்றால் அண்ணாமலைக்கு கொடுக்கலாம். 12,838 உள்ளாட்சி பதவிகளுக்கு தேர்தல் கேட்டீங்களா? தேசிய கட்சி பிஜேபி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் காலூன்றி விட்டோம் என்று சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டியமைக்கின்ற கட்சி 12,838 இடத்தில் அவன் நின்னது 5,480 இடத்துல. இதற்கு பேர் மூணாவது இடமா? பாதி இடத்துல கூட நிற்பதற்கு யோக்கியதை இல்லாத நீ, அருகதை இல்லாத நீ, பாதி இடத்திற்கு மேற்பட்ட இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு ஆள் கிடைக்காத புறம்போக்கு நீ, நீ எப்படி மூணாவது பெரிய கட்சி? 230 பேரூராட்சி வார்டுகள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் 168 வார்டுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தது. 65% வெற்றி குமரி மாவட்டமே கொடுத்திருக்கிறது. அப்படி என்றால் கழுதை தேய்ந்து கட்டரும்பாகி அது கன்னியாகுமரியோடு நிற்கிறது என்பதை தவிர உங்கள் கட்சி எப்படிடா மூணாவது பெரிய கட்சி? இல்லை, காங்கிரஸ் கட்சியை விட அதிக 8% வாங்கியிருக்கிறாங்க. அது எப்படி? எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க சார். காங்கிரஸ் கட்சி திமுகவின் தோழமையோடு நிற்கிற கட்சிங்க. நீ இந்த தேர்தல் அதை நீ அதை கம்பேர் பண்ணதே முட்டாள்தனம். பாஜக தனித்து நிற்கிறது அவங்க பெருமையாக சொல்கிறாங்கல்ல. தனித்து நின்று நீ என்ன ஆனேன்னு தான் கேட்குறேன். நீ தேசிய கட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தமிழ்நாட்டு மக்களினுடைய அன்பை பெற்ற கட்சி, நீ இந்த நாட்டில் இந்துக்களினுடைய நம்பிக்கைக்குரிய கட்சின்னு பேசுகிற நீ திருத்தணியில் வென்றாயா? திருச்செந்தூரில் வென்றாயா? சுவாமிமலையில் வென்றாயா? சென்னை மதுரை மீனாட்சி ஆட்சி செய்கிற மதுரையில் வென்றாயா? காமாட்சி அருள் பாலிக்கிற காஞ்சிபுரத்தில் வென்றாயா? எங்கே வென்றாய்? சென்னை மாநகராட்சியில் மேற்கு மாம்பலத்தில். மேற்கு மாம்பலத்தில் வென்றாய். நான் வந்து காஸ்டிசமோ மதமோ பேச நான் விரும்பலை. உன்னால் மாம்பலத்தில் தான் வெந்த முடிந்தது தவிர மயிலாப்பூரில் கரை சேர முடிந்ததா? அதுவே ஒரு நாங்கள் கணக்கை தொடங்கிட்டோம்னு ஒரு இல்லை 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 இல்லை. அது அந்த வேட்பாளருடைய தகுதியினால் வந்ததே தவிர பிஜேபிக்கு கிடைத்த ஓட்டல்ல அது. இப்போ அண்ணாமலை ஆலோசனை கூட்டத்தில் வந்து பாஜகவினர்கிட்ட ஆலோசனை கூட்டம், அண்ணாமலை ஆலோசனை கூட்டத்தில் சொல்லுங்க யார் யாரெல்லாம் அவங்கவுங்க மாவட்டத்தில் இந்த மாதிரி பேரூராட்சியில் நகராட்சியில் வேட்பாளர் நிறுத்த முடியலையோ அவங்களாம் பதவி விலக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. சுயமாக சிந்திப்பவராக அண்ணாமலை இருந்தால், நீ சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு தயாராக இருந்தால், பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய காலங்காலமாக கடமையாற்றக்கூடியவர்களை காயப்படுத்தாத, நீ வெளியேறும் முதல்ல உனக்கு கட்சிக்கு தலைமை தாங்க தகுதி இல்லை. இல்லை, அது அவங்க தானே சொல்லணும். யார் சொல்லணும்? பிஜேபி தொண்டர் சொல்றான், ஏண்ட சொல்றான்? நீ வெளியேறு. சுகமோ துக்கமோ, வெயிலோ மழையோ, வெற்றியோ தோல்வியோ, இந்த கட்சியில இருந்தே தீர்வதென்று எனக்கு தெரிஞ்ச கால் நூற்றாண்டு காலமாக இருக்கிறவர்கள் கவலையின் பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். இந்த காபோதி வந்து கட்சியை அழிச்சிட்டான். இந்த காபோதி வந்து கட்சிக்கு கடைக்காலே போச்சு. அஸ்திவாரத்திற்கு ஆபத்துன்னு அலறான் பிஜேபி தொண்டன். முதல்ல நீ வெளியேறு. பிஜேபி தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு ரெஃபரண்டவை, உன்னை தூக்கி கடல்ல போட்டுருவான். அவ்வளவு ஆத்திரத்தில் இருக்கான். பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உள்ளாட்சி தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தாரு. யாரு? அண்ணாமலைக்கு. அப்படியா? அம்மா அம்மா எவ்வளவு பெரிய மோசடி பேர் வழின்னு பாருங்க. இப்படிப்பட்ட அரசியல் தரித்திரங்களை எல்லாம் சிரித்து கொண்டு நீங்க கேள்வி கேட்கவும் நான் பதில் சொல்லவும், இதை விட நமக்கு வந்து சோகம் வேற யாருக்காவது வந்திருக்குமா? நேற்று நிகழ்வில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர் சமூக நீதி களத்தில் திமுகவோட பங்களிப்பு, கம்யூனிஸ்டுகளும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எப்படி ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும்லாம் பேசினார். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட கம்யூனிஸ்டுகள் இருக்காங்களா? காங்கிரஸோட கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே இருந்தார்கள். இனி இருப்பார்களா?
இருப்பார்கள், இருக்க வேண்டும். ஏற்கனவே காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் அதிகாரத்தில் இருந்த பொழுது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரிகளினுடைய ஆதரவோடு தான் அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி நடந்தது, இன்னும் நடக்கும். இல்லை, அது இந்திய அளவில் அது ஒருங்கிணைக்க முடியாதுன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே. ஒருங்கிணைக்க முடியாதுன்னு கடந்து போகக்கூடாது. ஒருங்கிணைக்க வேண்டியது கட்டாயம்ங்க. ஒருங்கிணைத்தே தீர வேண்டும். இந்த நாட்டில் ஒரு நிதி அமைச்சர் சொந்த நாட்டில் மருத்துவம் பயிலாமல் கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று மருத்துவம் பயின்று விட்டு அங்கே ஆபத்தென்றால் அவர்களை தூக்கி சுமப்பதற்குத்தான் என் தோள்கள் இருக்கிறதான் ஒரு நிதியமைச்சர் கேட்குறாங்க. இல்லை, சிறிய நாடுகளுக்கு போய் நம்ம மருத்துவம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம நாட்டிலேயே படிக்கலாம். படிக்க வாய்ப்பு இல்லையே. நீ தான் நீட்டு தேர்வுன்னு சொல்லி ஒரு கேட்டை போட்டு எங்களை பூட்டிட்டியே. நான் 1200-க்கு 1176 மார்க் வாங்கியதற்கு பிறகு எனக்கு மருத்துவ கனவு எனக்கு நிறைவேறலையே. ஜூலை மாதம் 22ஆம் தேதி வந்திருக்கணுங்க. பிஜி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் சேர்ந்துருக்கணும். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 1 இதுவரைக்கும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பிஜிக்கு சேரலைங்க. நீ என்ன செய்துட்டுருக்க? நான் கேட்குறேன், 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறான். அவன் எந்த பாடத்தில் படித்தானோ அந்த பாடத்தில் அவனுக்கு கேள்வி கேட்டு அவனுக்கு தேர்வு வைப்பதுதானங்க தேர்வு முறை. முதல்ல தேர்வு என்பதே என்ன கேட்டால் மாணவர்கள் மீது திணிக்கப்படுகிற வன்முறை. தேர்தலில் வெற்றி பெற்றவனெல்லாம் அறிவாளி கிடையாது, தேர்தலில் தோற்று போனவனெல்லாம் முட்டாள் கிடையாது. அதனால் சுதந்திரமான சிந்தனைக்கு இந்த நாட்டில் சூடு வைப்பது தான் என்னை கேட்டால் தேர்வுகள். ஆனால் இன்றைக்கு கடினமான தேர்வுகள் மூலம் உயர் சாதிக்காரனுக்கு மட்டும், உச்சிக்குடிமை வைத்தவனுக்கு மட்டும் இந்த நாட்டில் கல்வியையும் செல்வத்தையும் வாரி வழங்குவதற்காக நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த அநீதிக்கு எங்களுக்கு எதிர்கொள்ள முடியாத காரணத்தால் நாங்கள் கடல் கடந்து சென்றோம். 45 லட்சம் ரூபாய் வருடம் கட்ட முடியாது, அதனால் நாங்கள் கடல் கடந்து போனோம். அங்கே 15 ரூபாய் தான் கேட்குறான். என்னுடைய சவுத் இந்தியன் ஃபுட் எனக்கு கிடைக்குது அங்கே. என்னுடைய தட்பவெப்பம் அங்கேயும் கிடைக்கிறது பிலிப்பைன்ஸில். நாங்கள் போகிறோம், நாங்கள் விரும்பியா போகிறோம். அப்பாவை துறந்து, அம்மாவை துறந்து, உடன் பிறந்த சகோதரர்களை துறந்து, ஊர் துறந்து நாங்கள் ஏன் போகிறோம்? இப்படி ஒரு பொறுப்பு இல்லாமல் இந்தியாவுடைய நிதியமைச்சர் பேசலைன்னா எவ்வளோ பெரிய வாய் கொழுப்புது. ஆனால் பிரதமர் மோடி பொறுத்த வரைக்கும் உக்ரைன்லேருந்து வர மாணவர்களை வந்து அரசு செலவில் கொண்டு வரப்படுவார்கள் சொல்லியிருக்கார் இல்லையா? அதற்கே ஸ்டாலின்லங்க காரணம். தமிழ்நாட்டு மாணவருடைய பயண செலவை அரசே ஏற்கும்னு ஸ்டாலின் அறிவித்த பிறதான் நீ அறிவிச்ச. அதனால தானே சொல்லுகிறோம், இந்தியாவுக்கும் சேர்த்து எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர்னு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி.